விஜய் டிவியில டெலிகாஸ்ட் ஆன ஃபேமஸான சீரியல் தான் கல்யாணம் முதல் காதல் வரை. இந்த சீரியல்ல பூஜாவா நடிச்ச குழந்தையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல்ல பூஜாவா நடிச்ச குழந்தை பேரு நிவாசினி. இவங்க சென்னையில தான் பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா பேரு சாம் விஸ்வநாதன். இவரை நம்ம சீரியல், மூவி, அப்புறம் விளம்பரங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். நிவாசினியோட அம்மா பேரு சௌமியா. இவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க, அவங்க பேரு ரக்ஷா. இவங்களை நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்ச ரெமோ படத்துல பார்த்துருப்போம். இந்த படத்துல நான்சியா நடிச்சிருப்பாங்க ரக்ஷா. நிவாசினிக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் யாருன்னா சிவகார்த்திகேயன். ரக்ஷா ரெமோ படத்துல நடிச்சது மூலம் சிவகார்த்திகேயனை மீட் பண்ணியிருக்காங்க நிவாசினி. இவங்களுக்கு கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல்ல நடிக்க வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, சாம் அவரோட வாட்ஸ்அப் டிபியா நிவாசினி போட்டோவை வச்சிருக்காரு. அதை பார்த்த சரவணன் மீனாட்சி சீரியல் டைரக்டர் பிரவீன் சாமுக்கு கால் பண்ணி, ஒரு புது சீரியல் ஆரம்பிக்கிறோம், உங்க பொண்ணு நடிப்பாங்களான்னு கேட்டிருக்காரு. சாமும் ஒத்துக்கிட்டாரு. அப்படி கிடைச்சது தான் நிவாசினிக்கு பூஜாவா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு. நிவாசினியும் சாமும் ராஜ வாழ்க்கைங்கிற படத்துல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு காமெடி பிலிம்னு சாம் சொல்றாரு. நிவாசினிக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னா, டீச்சர் இல்லைன்னா சயின்டிஸ்டா ஆகணும்னு தான் ரொம்ப ஆசையாமா. அடுத்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.